வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம கிறிஸ்பியான ஒரு டேஸ்டியான ஒரு பணியாரம் ரெசிபி. இந்த பணியாரம் நம்ம எதில் செய்ய போறோம்னா, மிச்சமான சாதத்துலேருந்து நம்ம இந்த பணியாரம் செய்ய போறோம். சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மத்தியானம் செஞ்ச ரைஸ் வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு மீதமாயிடுச்சு. இப்போ இந்த ரைஸ் வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் சாதம். இப்போ இந்த சாதத்தை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ இதை ஒரு பேஸ்டா நம்ம அரைச்சிக்க போறோம். இப்போ இதை நான் நல்லா ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான பேஸ்டா நம்ம அரைச்சாச்சு. இதை இப்போ இதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். நம்ம அரைச்ச இந்த சாதம் பேஸ்ட்டை வந்துட்டு இதுல போட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ரவையை இதுல சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணியை இதில் விட்டு இப்போ ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு, தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதோட சேர்த்தி. இது ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இன்னும் இந்த ரவை வந்துட்டு இந்த தண்ணி எல்லாமே உறிஞ்சிக்கும், அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இவருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது, இது இருக்கட்டும் இப்படியே ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் இந்த ரவை. இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு தாளிப் செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் வடச்சட்டியில். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு 1/2 டீஸ்பூன். கூடவே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு கடலைப்பருப்புலாம் பொறியிட்டோம். இதுக்கடையில் நான் வந்துட்டு ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பில 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன். பாருங்கள் கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு எல்லாமே செவந்துச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்திடலாம். கூடவே இந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்திடலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்துட்டு வதங்கட்டும் ஓரளவுக்கு. லேசாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கேரட் சேர்த்திக்கலாம். கேரட் நீங்கள் பச்சையாக கூட சேர்த்துலாம், ஏன்னா நம்ம அது குருவி தானே வச்சுருக்கோம், அதனால ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம இதை துருவி வச்சுருக்குறோம், இந்த கேரட் சேர்த்துக்கலாம். இதையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இது ஒரு ஒரே ஒரு 1 நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும் கேரட்டை, ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. பாருங்கள் கேரட்டும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம அந்த மாவுலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக ஊறி இருக்குது. இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் நமக்கு பணியாரம் ஊற்றுறதுக்கு. இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதில் என்ன செய்யலான்னா, நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் கேரட்லாம் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நறுக்கினா கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. காய்கறி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் குக்கிங் சோடா, அதாவது நம்ம பஜ்ஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற சோடாப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது கண்டிப்பாக சேர்த்தணும், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா வரும் பணியாரம், நல்லா பஸ் புசு வரும். அந்த கிளிப்பிங் மட்டும் இதில் மிஸ் ஆயிடுச்சு, அதனால மறக்காமல் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு பணியாரக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த குழி எல்லாத்தையும் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவுக்கில் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த குழியில் ஊற்றிடலாம். இப்போ இதை மூடி போட்டு நம்ம ஒரு 3 நிமிஷம் இப்படி வேக வைக்கலாம். கொஞ்சம் சிம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஓரம்லாம் தெரியுது, கொஞ்சம் கிறிஸ்பியாக. இப்போ நம்ம திருப்பி பார்க்கலாம். இந்த மாதிரி டர்ன் பண்ணி போட்டுருங்க. இப்போ இந்த சைடும் ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி ஸ்லோ குக்கில் வேகட்டும். பாருங்க இன்னொரு சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம வந்து எடுத்துடலாம். இப்படி
பாருங்க நம்மளோட சூப்பர் கிறிஸ்பியான லெஃப்ட் ஓவர் ரைஸ் பணியாரம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான லெஃப்ட் ஓவர் ரைஸ் பணியாரம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பணியாரத்தை வந்துட்டு இந்த மாதிரி தேங்காய் சட்னியோட நீங்கள் பரிமாறலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் சட்னியோட இதோட காம்பினேஷன். முடிஞ்ச அளவுக்கு இந்த பணியாரத்தை கொஞ்சம் சின்னதாக ஊற்றுங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி மாவா இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக ரெண்டு சைடும். உங்கள் வீட்டில் ரைஸ் மிச்சமானா கண்டிப்பாக இந்த பணியாரம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.